என்ன மாமா முகத்தை உருன்னு வச்சிருக்கீங்க? என் முகம் எப்பவுமே அப்படிதான். அது உண்மைதான் மாமா, எப்பவுமே கொஞ்சம் உருன்னு இருக்கும். ஆனா இன்னைக்கு ஓவர் உருரா இருக்கே, அதான் கேட்டேன். ஆமா அப்படிதான். அதுக்கு என்னப்பா காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? புதுசா வேற என்ன காரணம் இருக்க போதே? நீதான், நீ மட்டும்தான். நானா? நான் என்ன பண்ண? என்ன பண்ணியா? நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வர்றேன். இப்ப எதுக்கு ரஞ்சித்த இங்க வீட்டுக்கு வர சொன்ன? அது ரொம்ப அவசியமோ? அவன் என் ஃப்ரெண்ட் மாமா. ஒரு ஃப்ரெண்ட வீட்டுக்கு வர சொல்றதுல என்ன மாமா தப்பு இருக்கு? தப்புதான். அதான் என்ன தப்புன்னு கேக்குறேன். இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். பிடிக்கலன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். ஆனா தப்புன்னு சொல்லாதீங்க. ஏய், தப்போ சரியோ, இங்க இந்த வீட்டுக்கு அவன் வரக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன் மாமா, ரஞ்சித் உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு எதுக்கு அவனை பிடிக்கணும்? அவன் என் ஃப்ரெண்ட் மாமா. இங்க பாரு, உன் ஃப்ரெண்ட்னா உனக்கு தான் பிடிக்கணும், எனக்கு பிடிக்கணும்னு அவசியமே இல்ல. மாமா, நீங்க ரஞ்சித் மேல இவ்வளவு கோவப்படுறீங்க? ஏய், கோவமா? நான் எதுக்கு அவன் மேல எல்லாம் கோவப்படணும்? இங்க பாரு, நீ ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்னு சொல்றல, தெருவுல உனக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணே, உன்னை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படிதான் பண்ணுவாங்களா? ஃப்ரெண்ட்னா என்னன்னு தெரியுமா? எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தோல் கொடுக்கறவன் தான் நண்பன். ஆனா இவன் தான் தப்பிச்சா போதுன்னு ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டான். ஏய், ஃப்ரெண்டா கூட வேணாம், அட்லீஸ்ட் ஒரு மனுஷனாவது நடந்திருக்கலாம்ல. பாதியிலேயே விட்டுட்டு போறவன் தான் உன் ஃப்ரெண்டா? மாமா, நீங்க கூட தான் ஒரு வருஷத்துல என்னை விட்டு போக போறீங்க. அப்போ நீங்க நல்ல ஹஸ்பண்ட், சாரி நல்ல மனுஷன் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? மாமா, எல்லா உறவுமே பாதியில விட்டுட்டு போறதா மாமா? பெத்து வளர்த்த அப்பா அம்மாவை கல்யாணம் ஆன உடனே விட்டுட்டு போறோம். பெத்த பிள்ளைங்க படிப்புக்காக வெளிநாட்டுக்கு விட்டுட்டு போறாங்க. கூடவே வளர்ந்த அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சின்னு இப்படி எல்லா உறவுமே ரயில் பயணம் மாதிரி விட்டுட்டு தான் மாமா போறாங்க. உலகம் நினைக்கிற புருஷனை விட்டுட்டு போறேன்னு சொல்லும் போது இதெல்லாம் ஏமாத்துறோம் மாமா. போதும், உன் லெக்சரை நிப்பாட்டுறிய. நீ இப்படியே பேசினாலாம் என் மனசெல்லாம் மாத்த முடியாது. முக்கியமா ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ.